அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் ரசகுல்லா. அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரசகுல்லா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பாலை காய்ச்சி திரிய வச்சுக்கலாம். இப்ப அடுப்பை பத்த வச்சிட்டோம். வானல் அடுப்புல வச்சுக்கிறேன். பாலை ஊத்தி கொதிக்க விடலாம். பால் வந்து பண்ணையிலையும் வாங்கல, கடையிலையும் பாக்கெட் பால் கிடையாது, வீட்லயே பசுமாட்டுல கறந்த பால். பாலில் தண்ணி சேர்க்க கூடாது, அப்படியே தான் கொதிக்க விடணும். பாலை ஊத்திட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அடி கனமா இருந்தா பரவாயில்ல, லேசா இருந்துச்சுன்னா அடியில உட்காந்து போவோம். அப்புறம் கிளறும் போது வந்து கருப்பா தெரியும். இந்த மாதிரி அப்பைக்கு அப்ப கிண்டி விட்டுட்டு இருங்க. பால் வந்து ரொம்ப கொதிக்கலாம் வேணாம். இந்த மாதிரி நுர கட்டிக்கிட்டு கொதிக்கிற மாதிரி வந்துச்சுனாவே லெமன் ஜூஸ் ஊத்திடலாம். லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், வந்து இதை ஊத்தி கிளறிக்கலாம். பாருங்க, லெமன் ஜூஸ் ஊத்தின பிறகு இந்த மாதிரி திரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் இருக்க வச்சு எடுத்துடலாம். இதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு புளிப்பு ஊத்துனாதான் சரியா வரும். 4 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். நான் பெரிய எம்பிடிச்சம்பழம் 4 பழம் ஊத்தணும். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். பால் திரிஞ்சு நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்ப வந்து வெள்ளை துணியில வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, சுத்தமான துணியா இருக்கணும். இப்ப எடுத்து வடிகட்டிக்கலாம். இதுல ஊத்திக்கலாம். எம்பிச்சம்பழம் போட்டிருக்கோம், அந்த புளிப்பு டேஸ்ட் இதில் இருக்கும். அதனால தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். இன்னொரு வாட்டி அலசிக்கலாம். அந்த மாதிரி நல்லா தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இது வந்து மாவு மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி அழுத்தி உள்ளங்கையை வச்சு அழுத்தி பிசையணும். ஒரு 5 நிமிஷம் போல இந்த மாதிரி தேய்ச்சி பிசைஞ்சு மாவு மாதிரி எடுத்துக்கிட்டோம். இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி சக்கரை பாகு வச்சுக்கலாம். சக்கரை பாகு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கலாம். சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு லிட்டர் பாலுன்னா 300 சர்க்கரை எடுத்துக்கலாம். நாங்கள் 4 லிட்டர் பால் எடுத்திருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை எடுத்திருக்கேன். ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 3 பங்கு வந்து தண்ணி வைக்கணும். அந்த மாதிரி தான் வச்சுக்கணும், அதுதான் கரெக்டாக இருக்கும். இது நான் வந்து இந்த கிண்ணியெல்லாம் ஒரு கிண்ணி சர்க்கரை எடுத்துக்கிட்டேன், 3 கிண்ணி தண்ணி ஊற்றிக்கிறேன். சர்க்கரையை வந்து இதில் போட்டுக்கலாம்.
இது வந்து சக்கரை கரைஞ்சி வந்து கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து உருண்டையை ரெடி பண்ணிக்கலாம். பாகு பதத்துக்கெல்லாம் போக வேணாம், கொதிச்சதுமே உடனே உருண்டையை சேர்த்துடலாம். அதில் இப்போ அதை கொதிக்கட்டும், நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வந்துடலாம். நம்ம வந்து சின்ன உருண்டையாக பிடிச்சாலும் பெரிய உருண்டையாக பிடிச்சாலும் நம்ம இஷ்டம். இந்த அளவுக்கு நான் பிடிச்சிக்க போகிறப்போ உருண்டை இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். உள்ள கையில் வச்சுட்டு இந்த மாதிரி செய்யுங்க, கரெக்டாக வந்துடும். சக்கரை கரைஞ்சி பாகு கொதிச்சிருச்சு. இது வந்து பாகு பதத்துக்குலாம் வர வேணாம், சக்கரை கரைஞ்சி கொதிச்சாலே போதும். உருண்டையெல்லாம் அதில் போட்டுக்கலாம். அப்படியே கொட்ட வேணாம், இப்படி எடுத்து ஒன்று ரெண்டாக போடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைக்கணும். 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆயிடுச்சு மூடி வச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, உருண்டெல்லாம் நல்லா பெருசாயிருச்சு. இந்த ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விட்டாச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். ரசகுல்லா ரெடி ஆயிருச்சு. இந்த ரசகுல்லா வந்து பாகுல வந்து ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.